காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் 375-க்கும் அதிகமான கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆக்ஸிஜன் படுக்கைகளில் உள்ளவர்களை தவிர பிற வார்டுகளில் உள்ள கொரோனா நோயாளிகள் பலர் சர்வசாதாரணமாக வெளியில் சென்று சாப்பாடு வாங்கி வருவதாகவும் அவர்களை தனியார் காவலாளிகள் கண்டித்தால் கேட்பது இல்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. இதனால் கொரோனா தொற்று மேலும் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி போலீஸ் பாதுகாப்பு அளிக்கும்படி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் 3 போலீசார் சுழற்சி முறையில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். அதேபோல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா தொற்று நோயாளிகளின் உறவினர்கள் பலர் மருத்துவமனையில் தங்கியிருந்தனர். அவர்களையும் உடனடியாக வெளியேற்றும்படி உத்தரவிடப்பட்டது. அவசர தேவைக்கு ஒரு உறவினருக்கு மட்டும் மருத்துவமனை வாயிலில் இருக்க அனுமதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.